ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிப்பீட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 18-12 சைஸில் ஒரு க்ரியேட்டிவ் ஷீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு ஒரு நியூ ஷீட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ச்சஸ் மாற்றிக்கிறேன். வித்தில் 18, ஹைட்டில் 12, ரெசல்யூஷனில் 300. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நான் யூஸ் பண்ண போகிற பேக்ரவுண்டை ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேக்ரவுண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப் கொடுத்துட்றேன். இந்த பேக்ரவுண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஒரு க்ரியேட்டிவ் ஷீட் நம்ம இந்த பேக்ரவுண்டை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஷீட்டுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லையா, இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் கிளியராக கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பென் டூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நார்மலாக நம்ம மேஜிக் டூல் போட்டு கூட வெட்டலாம். நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம பூவை கட் பண்ணிட்டோம். இப்போ நான் உள்ள ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன், ஃபெதர் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன். 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு டூப்ளிகேட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஒரு பிரைட் ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபோட்டோ மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எடிட்டில் போங்க, ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கும். கீபோர்டில் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி. ஓகே, இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம கட் பண்ண பூவுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாகவே அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. இந்த இடத்துல கட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டோம். அதை நான் மேஜிக் டூல் போட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 2 கொடுத்து டெல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாகவே அங்கேயே எடுத்த மாதிரி நமக்கு இருக்கு. இது நான் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பூவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபில்டரில் போயிட்டு பிளர் பண்ணிக்கிறேன். போஷன் பிளர் இதில். ஓகே,
ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அதாவது அந்த பக்கம் இருக்கிற அந்த பிரைடோட ஃபோட்டோவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து இது முன்னாடி இருக்கிற இந்த பூவை மட்டும் நான் பிளர் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டரில் போயிட்டு ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் அப்படியே இந்த பூவுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபில்டரில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபில்டர் இருக்கும், ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரா ஃபில்டர்னு இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம பின்னாடி ஒரு ஸ்கை ஒன்று செட் பண்ணலாம். இதை நான் ஸ்கை வந்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்கை தான் நான் செட் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த டூல் ரெக்டாங்குலர் டூல் எடுத்து நான் இந்த ஸ்கை வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் வந்துட்டு கட்டு கொடுங்க. கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு இது வேண்டாம், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், நோ கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் வந்தீங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் செட் பண்ணிட்டேன். இப்போ எரேஸ் டூல் எடுத்துக்கிட்டு ஒப்பாசிட்டியில் ஒரு 70 செட் பண்ணிக்குவோங்க. இப்போ நான் எரேஸ் டூல் எடுத்து கீழே இருக்கிறத அப்படியே எரேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே லேயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் உள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே செலக்டிவ் கலர் இருக்கும், இதுக்குள்ளே வந்துட்டு எல்லோ செலக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம எல்லோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளூவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நமக்கு இந்த டோனுமே நல்லா இருக்குது. ஓகே, நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய நேம் ஏதாவது நீங்கள் போ டைப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் கலர் செட் பண்ணிவிட்டு இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் ஓப்பன் ஆகும். இதில் நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டோட சைஸு 250 கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஃபாண்ட்டோட ஸ்டைலை நான் மாற்றிக்கிறேன். ஓகே, நம்ம ஃபாண்ட் செட் பண்ணிட்டோம். பிளெண்டிங் மோடில் இதை நான் வந்து மாற்றிக்கிறேன். நான் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு போக்கே லைட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். போக்கே லைட் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த லைட்டை அப்படியே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷன் செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீனில் மாற்றிக்கிறேன். ஓகே, நம்ம இதை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஓகே, இதை நம்ம செலக்டிவ் கலர் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த போக்கே லைட்டை செட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட். இந்த மாதிரி சூப்பரான பேக்ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க் ஸ்டைலை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.